இன்றைய தினத்துல நாம் படிக்கவிருக்கிற பாடமானது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்கவிருக்கிறோம். அடுத்த ஸ்லைட் 28 மூல உபதேசத்தின் இன்றைய நாளிலே இந்த மூல உபதேசத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதை வழிநடத்த பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பவுல் அவர்கள் வருகை நம்மோடு கூட இந்த வேத பாடத்தை எடுப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஸ்லைட்டை நீங்கள் கவனித்தீர்களானால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பரலோகமே இறங்கி வருகிறதையும் மரித்தோர்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் ஆண்டவர் வருகை நாளில அந்த காட்சியை காணும் பொழுது எவ்வளவு இன்பமா இருக்கிறது பாத்தீங்களா. அதனால இந்த 25வது மூல உபதேசத்தை குறித்து இன்றைய நாளை நாம் தியானிக்கவிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பாராட்டினா இந்த கிருபிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். இவ்வேளையிலே நாம யாவரும் கூட பாட்டாரதனைக்குள்ள கடந்து செல்வோம். இந்த வேலையிலே இந்த பாட்டாரதனை டாக்டர் ஏப்ரி நம்மோடு கூட பங்கு பெற முடியல. அவரு அலுவலகத்துக்கு வெளியே சென்றிருக்கிறாரு. இருந்த போதிலும் இந்த தினத்துல சிஸ்டர் ஹெலன் அவர்கள் நமக்கு இந்த பாட்டாரதனை வழி நடத்தும்படிக்கு நான் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர் ஹெலன் தயவுசெய்து கூட மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சிஸ்டர் ஹெலன் கூடி வந்த அனைவருக்கும் நாமத்துல அனைவருக்கும் சோஸ்திரம். சிலுவை நாதரே இயேசுவின் பேரொளி
கண்கள் சிலுவை நாதரேசுவே பேரொளி விசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன சிலுவை நாதரேசுவே அருமையான ஒரு பாடலுக்காக எலைன் அவர்களுக்கு சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவைநாதன் இயேசுவின் அன்பின் குறித்து அவர்கள் பாடினார்கள். கர்த்தர் நாம் வேலையிலே தெய்வமாக இந்த வேலையை நான் வேத பாடத்தை கடந்து போகணும். ஓகே, இந்த வேல் ஜஸ்மின்னும் ஹெலன் வேத வாசிப்புக்கு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:9 தொடங்கி 11 வரையிலும் நம்ம வாசிக்க கேட்போம். இந்த வேலாம் A reading from the Acts of Apostles, chapter 1, verses from 9 to 11. And when he had spoken these things, while they beheld, he was taken up, and a cloud received him out of their sight. And while they looked steadfastly toward heaven as he went up, behold, two men stood by them in white apparel, which also said, Ye men of Galilee, why stand ye gazing up into heaven? The same Jesus which is taken up from you into heaven shall so come in like manner as ye have seen him go into heaven. Amen. அனைவருக்கும் சோஸ்திரம். இன்றைய வேத வாசிப்பாக அப்போஸ்தலர் 1 வசனம் 9-11 வரை. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கும் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அமேன். அமேன். நன்றி சிஸ்டர் ஜஸ்மின் அண்ட் ஹெலன் அவர்களுக்கு இந்த வேத வாசிப்பை நமக்கு வாசித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய வேத பாடம் 2 குறித்து தான் நாம் படிக்கவிருக்கிறோம். இந்த 2 குறித்து சத்தியங்களை நாம் யாவரும் கேட்டிருக்கிறோம் பிரசங்கத்தின் மூலமாக. கிறிஸ்துவின் 2 சபையின் பாக்கியமான நம்பிக்கையாகவும் நற்செய்தி ஊழியத்தின் உச்சக்கட்டமாகவும் இருக்கின்றன. இப்பொழுது இயேசு நேரடியாக உலகம் பார்க்கும்படியாக திரும்பி அவர் வரவிருக்கிறார். அவருடைய வருகைக்காக எது நோக்கி காத்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாக இன்றைய தினத்துல நீங்கள் நானும் காணப்படணும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இந்த வேலையில நாம ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். ஆரம்ப ஜபம் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் இந்த ஜபத்தை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 3 கோரிக்கைகள் இருக்கிறது. பாஸ்டர் ஜெயராஜ், நீங்க அன்மீட் பண்ணிக்கொள்ளுங்க. கொரோனா பெண்டமிக் வைரஸ் உலகளாவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. அடுத்தபடியாக 2, அநேகர் வேலையில்லாத திண்டாட்டம், உலகளாவில பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. முன்னேற்றத்தை காண முடியாம மிகவும் மோசமான நிலைக்குள்ளாக அது போய்கொண்டிருக்கிறது. ஆகினால இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் எடுப்போம். 3, இன்று தினத்துல இந்த வேத பாடம் எடுக்க வருபவர் பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பவுல் அவர்கள். ஆண்டவர் தாமே அவரோடு கூட இடைப்படுவாராக. இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட ஒரு கணம் தலை தாழ்த்தி கண்கள் முடிந்தால் நாம் ஜபத்துக்குள்ள கடந்து போகலாம். பாஸ்டர் ஜெயராஜ் தன்னராஜ் அவர்கள். அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு மாலை வேலை எங்களுக்கு தந்து இந்த வேலையில கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி
உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாங்கள் ஒரு குடும்பமாக ஒன்று கூடி உம்மை அப்பா பிதாவே என்று துதிக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரை உண்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தையே கலக்கி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா பேண்டமிக் வைரஸ் அதிலே உலகத்தின் பல்வேறு பகுதியில் அநேக பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அநேகர் வீடுகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் பாடுகிற பாடுகளை பரலோகத்தை ஆண்டவரே அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, இந்த COVID-19 என்கிற இந்த வைரஸ் ஆண்டவரே எங்களை விட்டு போகவும் இந்த தேசத்தை விட்டு கர்த்தாவே நீர் அந்த இந்த நாளிலே ஆண்டவர் அவர்களை வெளியேற்றும்படி அவர்கள் சமூகத்தில் வேண்டி இருக்கிறாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இது நிமித்தமாக பொருளாதார பாதிப்பு அநேகம் ஏற்பட்டிருக்கிறது. அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய குடும்பங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, ஏறக்குறைய 28-29,000 பேர் குடும்பங்கள் ஆண்டவரே வேலைகளை இழந்து காணப்படுகிறதப்பா. குடும்பங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே. பாகத்துக்கும் ஆண்டவரே, பறவைகளுக்கும் ஆண்டவரே அன்றென்று போஷிக்கிற தேவன், நெறிமையான குடும்பங்களுக்கும் கர்த்த நீர் போஷிக்க முடியும் சமூகத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த பொருளாதார குறைகள் என்றே இதோ ஆண்டவரே நம்முடைய வருகைக்குரிய இந்த ஞாயிறு ஆராதனை சட்டத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக வரும் என்பதை ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களிலே நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுமானால் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அதற்கும் ஆயத்தமாகுவதற்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு பலன் தரும்படியாய் சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் இரண்டாவது வருகையை குறித்து ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான ஊழியக்காரனுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. மகனை நீர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிற விசேஷமாக ஆண்டவரே உலகளாவிய ஒரு எழுப்புதலை மகன் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ தேவரே, இந்த நாளிலும் மகனோடு நீர் கூட இருந்து நீர் பேசும்படியாகும். இதோ வாலிப பிள்ளைகளும் பெரியோர்களும் நாங்களும் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே இப்படி வருகைக்கு நாங்கள் இன்னும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஆயத்தமாவதற்கு பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் அன்பு ஆண்டவர் அருமரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த ஜெபத்தை மேற்கொண்டதுக்காக. தயவாக நீங்கள் குடும்பத்தோடு ஒன்று இணைந்து ஜெபிக்கும் பொழுது இந்த கோரிக்கைகளுக்காக ஜெபத்துல நீங்கள் வழிநடத்தும்படிக்கு தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் நமக்கு விசேஷ பாடல் ஒன்று உண்டு. இந்த விசேஷ பாடல் பாட வருகிறவள் பாஸ்டர் ஜெயராஜோட மகள் சிஷால் அவர்கள். உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. கேக்குதுங்களா பாஸ்டர்? கேக்குதுமா? கேரியா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பாவம் என் மேல் பாரம், அறியாமல் அலைந்தேனே தூரம், பாதை மறந்து வழி தெரியாமல் கலங்கினேன் நான் பரிதாபம். எத்தனை பாவம் என் மேல் பாரம், அறியாமல் அலைந்தேனே தூரம், பாதையை மறந்து வழி தெரியாமல் கலங்கினேன் நான் பரிதாபம். சிலுவையில் இயேசுவை கண்டேன், அவர் கண்களில் கண்ணீரை கண்டேன். சிலுவையில் இயேசுவை கண்டேன், அவர் கண்களில் கண்ணீரை கண்டேன். கரங்களை நீட்டி அழைக்கும் அன்பன் சத்தம் நானும் கேட்டேன். கரங்களை நீட்டி அழைக்கும் அன்பின் சத்தம் நானும் கேட்டேன். ஏன் என்னை தேடினீரோ, என் இதயம் அழுப்பானதோ. ஏன் என்னை தேடினீரோ, என் இதயம் அழுப்பானதோ. கரைசேரும் என்னை மாற்றியே, கண்ணீரையன் இயேசுவே, கரைசேரும் என்னை மாற்றியே. சிலுவையில் இயேசுவை கண்டேன், அவர்
அவர் கண்களில் கண்ணீரை கண்டேன், சிலுவையில் இயேசுவை கண்டேன், அவர் கண்களில் கண்ணீரை கண்டேன், கரங்களை நீட்டி அழைக்கும் மந்தன் சத்தம் நானும் கேட்டேன், கரங்களை நீட்டி அழைக்கும் மந்தன் சத்தம் நானும் கேட்டேன், என்னை காணிக்கையாய் அருகிறேனும் கரத்தில் என்னை காணிக்கையாய் தருகிறேனும் கரத்து வழிகாட்டும் என் இயேசுவே, உமக்காக நான் வாழ்ந்திட வழிகாட்டும் என் இயேசுவே, உமக்காக நான் வாழ்ந்திட சிலுவையில் இயேசுவை கண்டேன், அவர் கண்கள் கண்ணீரை கண்டேன், சிலுவையில் இயேசுவை கண்டேன், அவர் கண்கள் கண்ணீரை கண்டேன், கரங்களை நீட்டி அழைக்கும் மன்பன் சத்தம் நானும் கேட்டேன், கரங்களை நீட்டி அழைக்கும் மன்பன் சத்தம் நானும் கேட்டேன், எத்தனை பாவம் என் மேல் பாரம் அறியாமல் அலைந்தேனே தூரம், பாதையை மறந்து வழி தெரியாமல் கலங்கினேன் நான் பரிதாபம், எத்தனை பாவம் என் மேல் பாரம் அறியாமல் அலைந்தேனே தூரம், பாதையை மறந்து வழி தெரியாமல் கலங்கினேன் நான் பரிதாபம், சிலுவையில் இயேசுவை கண்டேன், அவர் கண்களில் கண்ணீரை கண்டேன், சிலுவையில் இயேசுவை கண்டேன், அவர் கண்களில் கண்ணீரை கண்டேன், கரங்களை நீட்டி அழைக்கும் மந்தன் சத்தம் நானும் கேட்டேன், கரங்களை நீட்டி அழைக்கும் மந்தன் சத்தம் நானும் கேட்டேன். ஆமென். அருமையான ஒரு பாடல். தேங்க்யூ சிஷால் ரைச்சல் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஒரு பாடல், சிலுவையின் இயேசுவின் கண்ணீரை கண்டேன் என்ற பாடலுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மகிழ மேன்மேலும் ஆசிரியப்பராக. இந்த வேளையிலே நாம தேவசி இந்த வேத பாடம் எடுக்க வருபவர் பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பவுல் அவர்கள் இடத்துல இந்த தருணத்தை கொடுக்கும் முன்பாக ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லி பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பவுல் அவர்களை வரவேற்றுக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வேளையில இன்றைய தினத்துல பாஸ்டர் பேட்ரிக் பவுல் நம் யாவருக்கும் மிகவும் நன்கு அறிமுகமானவர், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர், ஆண்டவருக்கு பயந்த ஒரு ஊழியக்காரர். இன்று நாளிலே இரண்டாம் வருகை குறித்து நம்ம இடத்துல இந்த வேத பாடம் எடுப்பதற்கு அவரு ஊக்கத்துடனே உற்சாகத்துடனே நம்ம மத்தியில வந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இவர் இந்த குழுவில் ஒருவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த வேலையிலே நேரத்தை தாழ்த்தாம பாஸ்டர் பேட்ரிக் பவுல் இந்த தருணத்தை அவர் இடத்துல படிக்கிறேன். பாஸ்டர் பேட்ரிக், தி டைம் இஸ் யுவர்ஸ். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற இனிமையான நாமத்தினாலே, முதலாம் வந்த இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
இரண்டாம் வர இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அருமையான ஒரு பாடத்தை படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜோம் பண்ணோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரமபிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி இங்கே வந்திருக்கிற இந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதியும், வயோதிபர்களை ஆசீர்வதியும், வேத மாணாக்கர்களை விசேஷமாக ஆசீர்வதியும், உம்முடைய ஆவியினாலே நிரப்பி இந்த சத்தியத்தை நாங்கள் இப்பொழுது படிக்கும் பொழுது நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமில்லாமல் அப்பியாசிக்க உம்முடைய கிருபையினாலே அதன்படி நடக்க கிருபை செய்தது இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய சபையினுடைய பெயர் என்னன்னு சொன்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட். அதுல ரெண்டு சாரம்சங்கள் உள்ளடக்கியுள்ள, ஒன்னு செவன்த் டே ஏழாம் நாளை கை கொள்ளுகிறவர்கள், ஏழாம் நாள் பரிசுத்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்கள், இன்னொன்னு அட்வென்ட், ஆங்கிலத்துல அட்வென்டிஸ்ட். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. டென்டிஸ்ட்னா யாரு? டென்டிஸ்ட்னா பல்ல புடுங்கிறவரு, உங்க பல்ல எல்லாத்தையும் பழுது பார்க்கிறவர், அவருக்கு பேரு டென்டிஸ்ட். அட்வென்டிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம், இதுக்கு பேரு தான் அட்வென்டிஸ்ட். அப்போ அட்வென்டிஸ்ட் எதற்காக இவர்களை இவர்கள் அட்வென்டிஸ்ட் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம படிக்கணும். நம்முடைய சபையில மிகவும் முக்கியமான ஒரு கோட்பாடு என்னன்னு சொன்னா, இரண்டாம் வருகை, இயேசுவினுடைய இரண்டாம் வருகை. இயேசுவினுடைய இரண்டாம் வருகை குறித்து பேசுவதற்கு முன்பதாக இயேசுவினுடைய முதலாம் வருகை குறித்து நம்ம படிக்க போறோம். எங்க எத்தனை தீர்க்க தரிசனம் இருந்துச்சு தெரியுமா? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பைபிள் ஸ்டடி பேப்டிஸ்மல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கேட்டுங்க. இயேசு சுவாமி இந்த உலகத்துல முதலாவது வருவதற்கு முன்பதாக அநேக தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார், நூத்து கணக்குல. இவங்க எல்லாம் படிச்சாங்களா? அதை படிக்கவே இல்லை. படிச்சவங்க நம்பினாங்களா? நம்பவே இல்லை. கடைசியில யார் தெரியுமா வந்து இயேசுனுடைய முதலாம் வருகையை வந்து உண்மையாவே ஏற்றுக்கொண்டு வந்தது? மெய்ப்பர்கள், படிக்காத ஆட்டு மேய்க்கிறவங்க. அப்புறம் பைபிளையே படிக்காத இந்த ஞானிகள், வைஸ் மென் ஃப்ரம் தி ஈஸ்ட். இயேசுவினுடைய முதலாம் வருகையே அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இயேசுவினுடைய இரண்டாம் வருகையும் அப்படித்தாங்க இருக்கும். முதலாம் வருகை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள், அநேக தீர்க்க தரிசனங்கள் அழகாக அவர்களுக்கு போதித்து வந்தாலும் இவர்கள் இயேசுனுடைய முதலாம் வருகைக்கு ஆயத்தம் அல்ல. அதே மாதிரிதான் இரண்டாம் வருகை. அதுக்கு தான் இந்த வேத பாடத்தை உங்களுக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார் என்பதை நம்ம மனப்பூர்வமா நம்பலாமா? இதுல விசுவாசம் வைக்கலாமா? நாங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஒருத்தருக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. நான் அவர்கிட்ட உன்னே ஒரு காரியம் தான் சொன்னேன், யோ அங்க போனேன்னா தயவு செய்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரே ஒரு வெள்ள சட்டை மாத்திரம் எனக்கு குடியா, வெள்ள சட்டை கொடுத்தேன்னா நான் அதை போட்டுட்டு ஒரு டைய கட்டிட்டு எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை, கண்டிப்பா உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் தான். 19 வருஷம் ஆச்சு இன்னையோட, வெள்ள சட்டையும் வரல அவனும் வரல. மனுஷன் சொல்றத நம்பாதீங்க. நானும் காத்திருந்து காத்திருந்து அனுப்புவான் அனுப்புவான் அனுப்புவான்னு பார்த்தா எனக்கு 19 வயசு ஆயிருச்சு, அவன் வெள்ள சட்டை அனுப்பின பாடில்ல, அட்லீஸ்ட் அவன் வரலாம்ல, அவனும் வரல. இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் சொல்றாங்க, வெள்ள சட்டை கதையாத்தான் இருக்கு. யாரு சொல்றதையும் நம்பாதீங்க. இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் நம்பணும். அவர் யாரு அப்படின்னு சொன்னா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தப்போ நான் உங்களுக்கு வேண்டி ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்ப்பா,
இது என் ஃப்ரெண்டு மாதிரி கிடையாது. இவர் 19 வருஷமா ஒரு சட்டைக்கு வேண்டி காக்க வச்சாரே அவரு கிடையாதுங்க. இவரு அவரு போய் வெண் வஸ்திரத்தை தரித்து நமக்கு வெண் வஸ்திரத்தை இப்பொழுது ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பதான் கடவுள் பேசினாரு, நீ வெள்ள சட்டைக்கு ஆயத்தப்படுத்தாத, வெண் வஸ்திரத்துக்கு ஆயத்தப்படுது. ஆண்டவரே சரி, இப்பதான் பாயிண்ட் புரியுது. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள் அப்பா, நான் மறுபடியும் வருவேன். இப்போ இன்னொரு காரியத்தை படிக்கணும், மத்தேயு 26:64 வாங்க. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது முதல் காண்பீர்கள், மேகங்கள் மேல் வருவார். நம்புறீங்களாத? ஒரு அப்பா சொல்லிட்டு போறாரு, மகனை வெயிட் பண்ணு, நான் கடை வரைக்கும் போய் வர்றேன். அப்படியே காத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். சாதாரண நம்ம இந்த உலகத்துல தகப்பன் தாயே அவங்க சொல்றத நம்பணும்னா இயேசு சுவாமி சொல்றத நம்பணுமா இல்லையா? இந்த உலகத்துல நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, நல்லா கேட்டுங்க. இந்த உலகத்துல ரெண்டு சாரார் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மார்க்கத்துல. இயேசு எப்படி வருவார்னு சொல்லிட்டு இரண்டு குரூப் இருக்கு, ரெண்டு சாரார். எப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்க, இயேசு ரகசியமா வருவாரியா, ரகசியமா வந்துட்டு அவருக்கு வேண்டிய உங்களை எல்லாத்தையும் மேல கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் இந்த உலகம் 7 போகுங்கிறாங்க. கிடையாது கிடையாது, நம்பவே நம்பாதீங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு அழகா படிக்க போறோம். வேதம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து 2 வரப்போகிற விதம், மேனர் ஆஃப் ஹிஸ் கமிங், எப்படி வருவார் இயேசாமி. அதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்தை இப்ப நம்ம படிக்க போறோம், சரியா? எல்லாரும் தயவு செய்து இப்ப வாங்க, அப்போஸ்தலர் 9:9 வாசிச்சீங்கன்னா, இந்த உலகத்துல இயேசுவாமி 33 இருந்து வாழ்ந்து இந்த பூ உலகத்துல மானிடராய் அழைந்து திருந்து ஊழியம் செய்து சிலுவைக்கு சென்று மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறப்போ ஒரு மேனர், ஒரு விதத்தில் தான் போனார். வாங்க, அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், நல்லா பாருங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, அங்க இருக்கிறவங்க பார்க்க பார்க்க கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறப்போ உயர எடுத்து கொல்லப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு, திரும்பவும் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எதற்கு மறைவாக? அவர்கள் கண்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி வந்து மக்கள் பார்த்தாங்க, கண்கள் வைத்து பார்த்தாங்க. எப்படி அவர் மறைந்து மேல போனார் பரலோகத்திற்கு, அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒரு மேகம், ஒரு மேகம். அடுத்தது பாருங்க 10 அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்றார்கள். இவங்க யாரு, இவங்க யாரு? சாட் பாக்ஸ் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க பாஸ்டர் எட்வின், பைபிள் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ற மாதிரி. பாஸ்டர் எட்வின், கொஞ்சம் சாட் பாக்ஸ் கொஞ்சம் ஓபன் பண்ணிருங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட். சாட் பாக்ஸ் இஸ் ஆன், சாட் பாக்ஸ் ஆன். ஓகே, வெரி குட். சில்ட்ரன், ஆல் தி பேப்டிசமல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் பாப்போம். இந்த 2 இருந்தார்கள் அல்லவா, யார் இவர்கள், இவங்க யாருன்னு எழுதுங்க பாப்போம். இவர்கள் 2 ஏஞ்சல்ஸ். என்ன செய்து கொண்டிருந்தார்கள், வெண்மையான வஸ்திரத்தை அவர்கள் அணிந்து கொண்டு. கலிலேயருடைய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள், உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், நல்லா கண்டுபிடிக்கணும், எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ. நல்லா கேளுங்க, இயேசாமி ரகசியமா வருவாரா? இயேசாமி ரகசியமா வரவே மாட்டாரு. அவர் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு வந்து கொஞ்சம் பேர்த்த எடுத்துட்டு போக மாட்டாரு. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அடுத்து வர்ற வாக்கியத்தை பாருங்க, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார். அவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரு,
இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, இவங்க கண்கள் பார்த்தது, இவர்கள் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார்கள். அந்த மலைக்கு மேல போனப்போ ஒரு மேகம் வந்து அப்படியே அவரை எடுத்து கொண்டு போனது. இவர்கள் கண்களை வைத்து பார்த்தார்கள். எப்படி இந்த கண்களை வைத்து அவர் எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி தான் உங்கள் கண்கள் காணும்படியாக அவர் மறுபடியும் வருவார். இப்ப பாருங்க ஒரு வசனம், இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். முதலாவது விதம் இயேசுசாமி எப்படி வருவார்னு சொன்னா, கண்கள் எல்லாம் பார்க்கும், விசிபிள் கமிங். அது ரொம்ப முக்கியம். ரகசியமா வந்துட்டு ரகசியமா கொஞ்சம் பேர்த்து எடுத்துட்டு போவார. அது வந்து வேதத்துல ஒரு வசனம் நீங்க காமிக்க முடியாது. நீங்க ஒரு வசனத்தை காமிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு 1 கோடி தருவேன். இயேசுசாமி ரகசியமா வந்து கொஞ்சம் பேர்த்து எடுத்துட்டு போயிடுவார். ஒரு வசனம் கிடையாது. அப்போ இன்னொன்னு பாருங்க, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நான் பிலிப்பீன்ஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கிறேன். அங்க இருந்தப்போ நிறைய குட்டி குட்டியா தீவுகள் இருக்கும், ஐலாண்டு. அதுல ஒரு ஐலாண்ட்ல அதுக்கு பேர் வந்து மிண்டனாவ். அதுல திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு ஒருத்தர், நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தேவனுடைய குமாரன். எனக்குன்னா ஐயோ எப்படியாச்சும் அவரை போய் பார்த்தா நல்லா இருக்குமே, அவர்கிட்ட பார்த்து அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்தா நல்லா இருக்கும். இருந்தாலும் ஒரு ஒரு ஆசை ஒரு மனசுல செல்ஃபி எடுத்து ஒரு ஃபேஸ்புக்ல போடணும்னு. அப்புறம் தான் நான் பைபிள படிச்சேன், அதை மாதிரி தப்பு உலகத்திலே வேற எதுவுமே கிடையாது. நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கேட்டிருக்கிறீங்களா ஒரு கதை, ரஷ்யால திடீர்னு இயேசு சாமியோட முகம் மேகத்துல தெரிஞ்சிச்சான். எல்லாரும் ஏன் இயேசு வர்றாரு இயேசு வர்றாருன்னு சொன்னாங்களா, அது கிடையாது. நானே கிறிஸ்து என்று சொல்லி இந்த கடைசி காலத்துல இயேசுவின் நாமத்தை வச்சுட்டு நிறைய பேர் ஏமாத்த வருவாங்க. அவர்கள் யாரையும் நம்பாதீங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால், இதுதான் ரொம்ப முக்கியம், பைபிள் ஸ்டடி படிச்சு 28 டாக்டர்ன கரைச்சு குடிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. நீங்க இயேசுசாமி மட்டும்தான் அற்புதம் அடையாளம் செய்வார் நினைச்சுக்காதீங்க. கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்க தரிசி. சரி, இந்த உலகத்துல 2 நோட்டு இருக்குது, ஒன்னு கள்ள நோட்டு, இன்னொன்னு என்ன நோட்டு, நல்ல நோட்டு. கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஆங்கிலத்துல அருமையான ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேரு டூப்ளிகேட். பாத்துருக்கீங்களா டூப்ளிகேட்? அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளு மாதிரியே நடிக்கிறது, இன்னொருத்தர் மாதிரியே கையை ஆட்டுறது, காலை ஆட்டுறது, நடக்கிறது, ஆனா பார்த்தா டூப்ளிகேட். கடைசியில டூப்ளிகேட் கிரைஸ்ட் நிறைய வருவாங்க இந்த உலகத்துல. நல்ல நோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, கள்ள நோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல நோட்டு இருந்தா தான் கள்ள நோட்டை கண்டுபிடிக்க முடியும். கள்ள நோட்டுல அந்த த்ரெட் இருக்கு, ஒன்னு இந்த சில்வர் லைனிங் அதெல்லாம் இருக்காது. இப்போ கள்ள கிறிஸ்துவை எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான கிறிஸ்து இருந்தா தான் கள்ள கிறிஸ்துவை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா டூப்ளிகேட்டு இன்னைக்கு நிறைய இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரிஜினலை நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் மிகவும் முக்கியம். இப்ப இதை புடிச்சிட்டோம்னா இன்னொரு காரியத்தை நம்ம மறக்காம படிக்கணும். ஆகையில இப்ப உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, வாங்கய்யா இயேசுசாமி அங்க வர்றாரு, நம்ம போகலாம். ரஷ்யால இருக்கிறாரு, பிலிப்பீன்ஸ்ல இருக்கிறாரு, அமெரிக்கால. டேவிட் குரேஷன் ஒருத்தர், எனக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ன்றார். அவருக்கு என்ன சொல்றாரு, நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வேகோன்னு ஒரு இடத்துல, இந்த வேகோ நீங்க வந்து கூகுள் அடிச்சு பாருங்க, டேவிட் குரேஷ் நிறைய பேர்த்த ஏமாத்தி கடைசியில செத்தே போயிட்டான் பாருங்க. மத்தேயு 24:26, ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இயேசுசாமி ரஷ்யால இருக்கிறாரியா, பிலிப்பீன்ஸ்ல இருக்கிறாரியா, இங்க இருக்கிறார்னா புறப்படக்கூடாது. நீங்க இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால்
நம்பாதிருங்கள். இயேசு சாமியை குறித்து இன்றைக்கு அவர் வருகையை குறித்து ஆண்டவர் புள்ளி விவரமா உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறார். பாத்தீங்களா, அவர் தான் டேவிட் குரேஷ். இவர் தான் ஒரு கல்ட் ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனைக்கு அவர் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட். நான் தான் இயேசுன்னு சொன்னாரு, நிறைய பேர் செத்துட்டாங்க. இப்ப பாருங்க இன்னொரு காரியம், எப்படி தாயா இதை கண்டுபிடிக்கிறது? சீக்ரெட் ராப்சர் அப்படின்னு சொன்னா ரகசிய வருகை என்பது இந்த உலகத்துல கிடையாது. அது எப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இப்ப படிக்க போறோம். வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, திருடனை போல வருவார். அப்படின்னா ரகசியமா இல்ல, அது என்ன அர்த்தம்னு இப்ப படிக்க போறோம். வாங்க, ரெண்டு பேதுரு 3:10 எல்லாரும் நல்லா கேட்டுங்க. ஆங்கிலத்துல புரிந்து கொள்கிறவர்கள் ஆங்கிலத்துல அந்த வசனத்தை பார்த்து புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தமிழ் படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ் படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா தமிழ பாருங்க. ரெண்டும் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நல்லா ஜோம் பண்ணுங்க, சரிங்களா? இப்ப வாங்க, 2 பேதுரு 3:10 படிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான காரியத்தை படிக்கிறோம், மறந்துடாதீங்க. கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் வந்து பிரான்சுக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை, உண்மையிலுமே எனக்கு பிரான்சுக்கு போகணும்னு ஒரு ஆசை, போயிருக்கிறேன். நான் நேரா ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு ஏர் பிரான்ஸ்ல சென்னையிலிருந்து பாரிஸ்ல போய் இறங்கிட்டு நேர அங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு குடும்பம், அவங்க பேரு கெட்சியா ஆண்டி, அந்த ஐயா பேரு சக்கரவர்த்தி அங்கிள். நான் சொல்லாம கில்லாம அவங்க வீட்டுக்கு நேரா போயிட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன பார்த்து? என்ன பாஸ்டர் திருட வர்ற மாதிரி வந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாம கில்லாம வந்துட்டீங்களே, சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல பாஸ்டர். என்ன பாஸ்டர், நீங்க பார்ப்பதற்கு நீங்க இவ்வளவு அழகா இருந்தாலும் திருட மாதிரி வந்துட்டீங்களே பாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, உள்ள கூட்டிட்டு போய் சார் வாங்க வாங்க வந்துட்டீங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நல்லா சமைச்சு போட்டு எனக்கு ஒரு பிரியாணி செஞ்சு போட்டு அப்புறம் அந்த ரூம்ல வந்து எனக்கு தங்க இடம் கொடுப்பாங்க. இதே சமயத்துல ஐயா நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு அவங்களுக்கு ஒரு இமெயில் போட்டு ஒரு லெட்டர் போட்டா என்ன செய்வாங்க, என்ன பிரான்ஸ் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து ஐயா என்ன கூட்டிட்டு போவீங்களா இல்லையா, ஏர்போர்ட்டுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா, ஐயா சக்கரவர்த்தி சார் கூட்டிட்டு போவீங்களா? பாருங்க அங்க நாங்க கரெக்டா லெட்டர் போட்டு தானே வருவோம், லெட்டர் போடாம வரமாட்டோம். வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம், எல்லாம் சமைச்சு வச்சிருக்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ரொம்ப சிம்பிள், நான் வர்றப்போ சடுதியா வந்துருவேன், யாரும் எதிர்பார்க்காதப்ப வந்துருவேன், லெட்டர் போட்டு வரமாட்டேன், இமெயில் அப்படின்னா நீங்கள் நினையாத வேளையில் வருவேன் அப்படிதான் அர்த்தம். இப்ப பாருங்க, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போ. ரகசியமா வந்துட்டு போனா எரிஞ்சு போயிருங்க, அழிஞ்சு போயிருங்க. இன்னைக்கு கொரோனா வருது, கொரோனா வந்தா உலகத்துல ஒளிச்சு வைக்க முடியுமா? ஒளிச்சு வைக்க முடியுமா? முடியாது. இப்ப பாருங்க, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த உலகத்துல ரொம்ப மோசமான ஒரு நோய் இருக்கு, அது வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயம், உடனே செத்து போயிருவாங்கன்னு ஒரு பயம், அதுக்கு பேரு எய்ட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா எய்ட்ஸ்? எய்ட்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? AIDS கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? எய்ட்ஸ்னா என்ன அர்த்தங்க? எய்ட்ஸ்க்கு நான் ஒரு அர்த்தம் சொல்ல போறேன். எய்ட்ஸ், AIDS-னா அட்வென்டிஸ்ட் இன் டீப் ஸ்லீப், அதுதான் எய்ட்ஸ். அட்வென்டிஸ்ட்காரன் நித்திரையில அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான் பாரு, அதுதான் எய்ட்ஸ், அட்வென்டிஸ்ட் இன் டீப் ஸ்லீப். ஆண்டவர் இந்த நாளிகையில வருவார்னு நீங்க அறியாம இருக்கிறீங்க ஐயா, விழுத்துருங்க ஐயா அப்படின்னா தான் அட்வென்டிஸ்ட். அட்வென்டிஸ்ட்காரன் தூங்கக்கூடாது, அட்வென்டிஸ்ட்காரன் எப்ப முழிச்சிருக்கணும். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். ஒருத்தன் திருடன் வர்றான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன செய்வீங்க? கரெக்டா முழிச்சிருந்து தடி கிடியெல்லாம் வச்சுட்டு மிளகா பொடி வச்சுக்கிட்டு சுடுதண்ணி வச்சுட்டு கரெக்டா இருப்போம், வந்தோன்னா மிளகா பொடியில கண்ணில் போடுற மாதிரி. ஆனா இன்னைக்கு அட்வென்டிஸ்ட்காரன் நமக்கு எப்படி இருக்கிறான்?
அவன் நம்ம கண்ணில் மிளகா பிடி போட்டு போறான். ஸ்டார்ட் தயவு செய்து இயேசு வருகிற பொழுது நீங்க வீட்டு எஜமான் போல விழித்திருந்து வீட்டை கண்ணமிட ஒட்டாமல் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அதை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. திருடன் இன்ன ஜாமத்தில் வருகிறான் என்று அறிந்திருந்தால் சரி, இயேசு வராரு வராருன்னு சொல்றீங்களே, ஒன்னு கண்கள் பார்க்கும், இன்னொன்னு என்னது? 1 தெசலோனிக்கேயர் 4:16, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ஆரவாரம்னா என்னது? பயங்கரமான அமக்கலங்க, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுவார்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு சிஸ்டர் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஹெலன் நெடுஞ்செழியன். ஹெலன் நெடுஞ்செழியன் கை அப்படி காமிங்க பார்ப்போம், கை அப்படி அடிச்சு காமிங்க. ஒரு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோம், எப்படி இருக்கும்? மலேசியாவில் கல்யாணத்தை பார்த்துருக்குறீங்களா? 6 வாரமா அவன் பாருங்க, அவன் அவன் இதை வச்சு ஊதுவாங்க, டும்மு டும்மு டும்னு அடிப்பான், கட்டி மேலம் கட்டி மேலம் கட்டி மேலம்பான், பயங்கர சவுண்டா இருக்கும். ஏன் பயங்கர ஆரவாரம் இருக்கும்யா? ஏசாமி வர்றப்போ மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாதுன்னு. உங்களுக்கும் கல்யாணம் ஆகும், உங்களுக்கும் ஆரவாரம் இருக்கும், கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் அடுத்தது ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிராது எல்லாத்துக்கும். சரி, இப்போ ஆரவாரம் பயங்கரமா இருக்கணும். ஆரவாரம் பிரதான தூதனுடைய சத்தம். கல்யாணத்துல பாத்துருக்கீங்களா? அவன் கத்துவான், இவன் கத்துவான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கத்துவான், பொண்ணு வீட்டுக்காரன் கத்துவான், ஒரே டும் டும் அவன் அது அவன் வந்து பூசாரி கத்துவான். தேவ எக்காலம் ஆரவாரம் சத்தம் இது எல்லாத்தோட இறங்கி வரணும். இது என்ன ரகசிய வருகையாயா? கண்கள் காணும், காதுகள் கேட்கும். இப்ப பாருங்க, எரேமியா 25:30 ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி கர்ஜித்து சத்தத்தை காமிச்சு தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கவே கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். மறந்துடாதீங்க, இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு மிகவும் முக்கியம். இயேசுசாமி வருகிறதை குறித்து இன்னைக்கு அநேகர் தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்க போறோம். எல்லா மனிதர்களும் இயேசுவினுடைய 2வது வருகையை காண்பார்களா? அவர்களுடைய கண்ணுக்கு இது தென்படுமா? பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம் 7வது வாக்கியம், இதோ மேகங்களுடனே வருகிறார். ஏன் மேகத்தோட வர்றாரு? மேகத்தோட போனாரு, மேகத்தோட வர்றாரு. மேகம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா, தேவதூதர்களுடைய ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் மகிமையோடும் வல்லமையோடும் வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். இது ரொம்ப முக்கியம். எல்லா கண்ணும் காணும். நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பீங்க. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்தீங்க பாருங்க. கண்கள் காணும், குத்தினவரும் காண்பார்கள், பார்த்து புலம்புவார்கள். அப்படியாக ஒரே வசனத்துல 3 தடவைங்க, கண்கள் காணும், குத்தினவர் அவரை காண்பார்கள், கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவாங்க. இயேசுசாமி வர்றப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க பார்ப்பீங்க உங்க கண்ணுல. 24:30 வாசிப்போம், மத்தேயுள்ள 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் எப்படி வருவாரா? வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. இப்ப பாருங்க, மனுஷகுமாரனுடைய அடையாளம் ரகசியமாய் வருமா? இல்லை, வானத்தில் காணப்படும். இன்னைக்கு வானத்துல ஒரு வானவில் ரெயின்போ வந்துச்சுன்னா அதை நீங்க மறைக்க முடியுமாயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானவில்லை யாரும் மறைக்க முடியாது.
அதை மறுக்க முடியாது, அதை வந்து ஒளிச்சு வைக்க முடியாது. அதை போலவே இயேசுக்குமார் இயேசு ஆகிய மனுஷகுமாரனுடைய இரண்டாம் வருகை வரும் பொழுது அவருடைய அடையாளம் காணப்படும். அடுத்தது கடைசி மூன் லைன், மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு, தயவு செய்து மறந்துடாதீங்க, பார்ப்பாங்க, கேட்பாங்க, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம், ஆனந்த கழிப்பு, மிகுந்த சத்தம், கண்டு புலம்புவார்கள். சரி, இப்ப இன்னொரு கேள்வியை கேட்கணும். இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும் பொழுது அவரோடு கூட யாரெல்லாம் வருவாங்க, அவரோடு கூட யார் வர்றது, இன்னொன்னு எதுக்கு வர்றாங்க? இப்ப நான் வந்து இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேங்க, என் ஒய்ஃப் வந்து டெய்லி கடைக்கு போயிட்டு வாடாடே கடைக்கு போயிட்டு வான்னு சொல்றாங்க. யார் கடைக்கு போறது? நான் தான் கடைக்கு போறது. காயெல்லாம் வாங்கிட்டு தோல்ல வந்து மூட்டை சுமக்கிற மாதிரி சுமந்துட்டு. ஆமா, அப்போ கல்யாணம் ஆனோன்னு தான் தெரிஞ்சு வேலைக்காரன் தான் என்ன அர்த்தம்னு. வேலைக்காரன்னா யாரு? ஹஸ்பண்டுக்கு பேர் தான் வேலைக்காரன், எல்லா வேலையும் செய்யறவுக்கு பேர் தான் வேலைக்காரன். இப்போ இயேசுவாமிக்கு ஊழியம் செய்யறவங்க எல்லாரும் நம்ம வேலைக்காரங்க. இயேசுவாமி இரண்டாம் முறையாக வர்றப்போ யார் அவர் கூட வருவாங்க? படிக்கலாம் வாங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். யாரு கூட வர்றாங்க? சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது. ஏசாமி ரகசியமா வருவாராயா? ரகசியமா வர்றப்போ கூட யாராவது வருவாங்களா? சீஃப் மினிஸ்டர், நான் சென்னையில் இருக்கிறேன், ஜெயலலிதா அம்மா வர்றதை நான் பார்த்துருக்கிறேன். மெரினா பீச்சில் நான் இருக்கிறப்ப அந்த அம்மா அப்படியே பாஸ் பண்ணி போவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 காரு, இந்த அம்மா அப்படியே வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. அப்படியே பின்னாடி ஒரு 20 காரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக மகிமை பொருந்தினவராக ஜெயலலிதா அம்மா போவாங்க. என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு சீஃப் மினிஸ்டர் உலகத்திலே வர்றப்போ, மனுஷகுமாரன் வர்றப்போ, மகிமை பொருந்தினவராய் வர்றப்போ ரகசியமாக வரமாட்டார். பரிசுத்த தூதரோடு கூட வர்றாரு அவரு. 32 வாக்கியம் மத்தேயு 25 வாங்க. மத்தேயு 25 32 வாக்கியம், அந்த வசனத்தை எல்லாம் நீ எழுதி வச்சுக்கணும். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இதை கேளுங்க, மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. இதை மறக்க கூடாது நம்ம. இன்னைக்கு நம்ம நடிக்கலாம், இன்னைக்கு என்ன வேணா செய்யலாம், செம்மறியாடா வெள்ளாடான்னு சீக்கிரமா நீலச்சாயம் வெளுத்து போயிடும். நீலச்சாயம் வெளுத்து போறதுக்கு முன்னாடி கொரோனா நமக்கு வந்து நம்ம இயேசுவின் ரத்தத்துல தோய்த்து எடுக்கப்பட்டு வெளுத்தவர்கள் ஆக வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1:7 படிங்க, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும் படிக்கு. இதுதான் முக்கியம். 8 வசனம், கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது. நல்லா கேட்டுக்குங்க, இயேசு சுவாமி வல்லமையின் தூதரோடு வர்றாரு, ஜுவாலத்தி எரிகிற அக்னி, அவர் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். ரகசியமா வந்தாருன்னா எப்படி வல்லமையோட வர முடியும்? ரகசியமா வந்தாருன்னா எப்படி மாட்சிமை பொருந்தினோராக வர முடியும்? ரகசியமா வந்தாருன்னா எப்படி இவ்வளோ லட்சக்கணக்கான கோடா கோடியான தேவதூதர்களோட வர முடியும்? ரகசியமா வர்றப்போ வானத்திலிருந்து இந்த ஜுவாலித்து எரிகிற அக்னியோட வெளிப்பட முடியுமா? நீங்களே இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வரும் பொழுது எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு. இப்போ இயேசுசாமி வர்றாரு வர்றாருன்னு சொல்றீங்களே பாஸ்டர், எதற்கு வர்றாரு அவரு? அவர் வரப்போகிற உள்நோக்கு என்னது? அவர் எந்த காரியத்தை சாதிப்பதற்காக வர்றாரு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்விய நம்ம கேட்போம், சின்ன ஒரு கேள்விதான் ஒரு கேட்போம். நீங்க எதுக்கு வந்து ஹோட்டலுக்கு போவீங்க? ஹோட்டலுக்கு எதுக்கு போவீங்க? நல்லா கேட்டுக்கலாம். ஹோட்டலுக்கு எதுக்கு போவீங்க? நல்லா சாப்பிடணும், எனக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடணும், ஒரு அட்டி அட்டிக்கணும், வெளுத்து கட்டிடணும், இன்னைக்கு வாயா அப்படின்னு போவீங்க. இப்போ கோயிலுக்கு எதுக்கு போவீங்க? ஓப்பனாக சொல்லுங்க. ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு. கிரவுண்டுக்கு எதுக்கு போவீங்க? விளையாடுறதுக்கு.
ஸ்கூலுக்கு எதுக்கு போவீங்க? வாத்தியார உயிரெடுக்கிறதுக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்கு வேண்டிதான் நான் போறது ஸ்கூலுக்கு. சரி, இப்படின்னு சொல்றப்போ இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு எதுக்கு வர்றாரு? எந்த காரணத்துக்கு வேண்டி வர்றாரு? வாங்கயா பாத்திக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும், இதை கேளுங்க, நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும் படிக்கு. இந்த உலகத்துல நிறைய பேர் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான். எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, இந்த உலகத்துல அசிங்கம் நடக்குது, நீதியே இல்லாம இருக்குது. கவலைப்படாதீங்க, கீழ்படியாதவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி அவரவருக்கு அவரவர் செய்த கிரியைகளின் படி தக்க பலனை கொடுப்பதற்கு இயேசு வர்றாரு. நீங்க வந்து மனம் கவலையே பட வேண்டாம். இன்னொன்னு பாருங்க, வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு. இதுதான் முக்கியம். ஏன் இயேசுசாமி சீக்கிரம் வர்றாரு? ஏன் இயேசுசாமி ரெண்டாவது முறை வர்றாரு? நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. மை ரிவார்ட் இஸ் வித் மீ. இன்னைக்கு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வேலைக்கு போயிருக்கிறீங்க, 30-ஆம் தேதி 31-ஆம் தேதி வந்தா என்ன செய்யறோம்? சம்பளம். ஆஹா, சம்பளத்தை வாங்கிட்டு வந்தா எவ்வளவு சந்தோஷம். சம்பளத்தை வாங்கிட்டு வந்தோம்னா முதல் 2 வாரம் பிரியாணி முட்டை என்னென்னமோ நடக்குது, அப்புறம் 3வது வாரத்துல ரசம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது, ஏன்னா காசு ரொம்ப கம்மியாயிருக்கு, ரொம்ப ரசம். 4வது வாரம் உபவாசம், ஏன்னா காசு சுத்தமா இல்லை, அப்புறம் சம்பளத்துக்கு போட்டு அழுகிறது, எப்படா கொடுப்பாங்க. ஆண்டவர் ஒரு சம்பளத்தை வச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் சம்பளம் என்ன? சம்பளம், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. நான் ரிவார்டு கொண்டு வர்றேன், உனக்கு சேலரி வச்சிருக்கிறேன், நீ செஞ்ச எல்லாத்துக்கும் உனக்கு சேலரி இருக்குப்பா. அடுத்தது ஒரு கேள்வி, சீக்கிரமா வடிக்கணும். இப்போ இந்த உலகத்துல நீதிமான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர். இந்த நீதிமான்களுக்கு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும்? நீதிமான்களை குறித்து மட்டும்தான் இப்ப பேசுறோம், தீயவர்களை குறித்து பேசல. நீதிமான்கள் இயேசு சுவாமி வர்றப்போ என்ன நடக்கும் இப்ப பாரு. ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவாரு. அப்பொழுது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நீங்க வந்து உங்களுடைய கணவனை மனைவியை உங்களுக்கு வேண்டிய உறவினர்களை இழந்திருந்தீங்கன்னா இயேசு சுவாமி வர்றப்போ அவங்க முத அவங்க எந்திரிப்பாங்க. அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில நான் சொல்றேன், எத்தனையோ அன்பர்கள், எத்தனையோ தேவனுக்கு பயந்த மனிதர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கவலைப்படாதீங்க, அவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. இயேசு சுவாமி வர்றப்போ எந்திரிப்பாங்க. அதுதான் பிளஸட் ஹோப். அதை மறக்கவே கூடாது. நம்ம 1 கொரிந்தியர் 15:52, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் பாருங்க அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நீ உயிரோட இருந்தன்னா உனக்கு மறுரூபமாக்கப்படுவோம். நீங்க வந்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்து நீங்கள் அவருக்குள் நித்திரை அடைந்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பீர்கள். இப்ப வந்து நமக்கு கொரோனா வருது, இப்ப நம்ம சுகப்படலாம், ஆனா திருப்பி இன்னொரு தடவை வரலாம், மரிக்கலாம். ஆனா இயேசுசாமி வந்தாருன்னா எந்த கொரோனா உங்களை டச் பண்ணாது, எந்த கேன்சரும் உங்களை டச் பண்ணாது ஐயா. ஏன்னா இயேசு வர்றப்போ அழிவில்லாதவர்களாய் நாம் எழுந்திருப்போம், மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? இப்ப நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம், இன்னைக்கு 9:10 இயேசு வராருன்னு வச்சுக்கய்யா. ஐயா தயவுசெய்து கேளுங்க, இன்னைக்கு 9:10 மலேசியா சிங்கப்பூர் டைமுக்கு இல்ல, இந்தியன் டைமுக்கு இயேசுசாமி 10 வராருன்னா எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பரலோகம் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. 1 தெசலோனிக்கேயர் 4:17 உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சொல்லுது, நீதிமான்களை குறித்து சொல்லுது, இவர்களுக்கு என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும் சொல்லுது. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஏங்க ஆகாயத்துல எடுத்து கொள்ளப்படுவீங்க, நீங்க எவ்வளவு குண்டா இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஏசாமி வர்றப்போ நீங்க அப்படியே ஃபிளைட் இல்லாம பாஸ்போர்ட் இல்லாம டிக்கெட் இல்லாம நீங்க குண்டு குண்டுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, ஏசாமி வர்றப்போ அழகா உங்களை மேல கூட்டிட்டு போயிரு, ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவீர்கள், நீங்க மேகங்கள் மேல போவீங்க ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இன்னொரு கேள்வி, அழகான ஒரு கேள்வி, இதற்கு ஒரு பதில நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துல இருக்கிற தீமையை விளைவித்தவர்கள், தீமை செய்தவர்கள், அநீதி உள்ளவர்கள், இவர்களுக்கு என்ன ஆகும்? வாசிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 2:8 பாத்தீங்கன்னா, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். மறந்துடாதீங்கம்மா, தயவு செய்து மறந்துடாதீங்கம்மா. இந்த உலகத்துல பாவத்துல இருந்தோம், அக்கிரமத்துல இருந்தோம், மீறுதல்ல இருந்தோம், நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கல, நம்ம பாவத்தை நம்ம அறிக்கை செய்யல, நம்ம இன்னும் அக்கிரமக்காரனை போலவே இருந்தன்னா ஆண்டருடைய வருகையின் பிரசன்னத்துல அவர் நாசப்படுத்தி அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய வாயின் சுவாசத்தினாலே நாம் அழிந்து விடுவோம். இதை யாரும் பயமுறுத்தருக்கு சொல்ல, நம்ம ரட்சிக்கப்படணும்னு தான் சொல்லுச்சு. பாவத்துல இருந்தா இன்னைக்கு இயேசு விட்டு ஒரே ஒண்ணு, நம்ம எல்லாம் பாவிங்க, நம்ம வாழ்க்கை இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும், தோய்க்கப்படணும். வெளிப்படுத்தல் 6:15 வாசிங்க, நான் வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் கோயிலும் கண்மணிகளும் ஒளிச்சிட்டு ஒளிந்து கொண்டு என்ன செய்யறாங்களா? பர்வதங்களையும் கண்மணிகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறனுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க 2 முறைக்கு இன்னைக்கு ஆயத்தப்படலன்னா, ஐயோ பர்வதம் மவுண்டன்ஸ் ஹில்ஸ பார்த்து சொல்லுவீங்க, தயவு செய்து எங்க மேல நீங்களே விழுந்துருங்க ஐயா. என்ன அதுல சிங்காசனத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற இயேசு, அந்த ஆட்டுக்குட்டியானவரை அவரை பார்க்க முடியல, அவரு கோபத்தை எங்களால பார்க்க முடியல, மறைச்சுக்குங்க அப்படின்பாங்க. அவருடைய கோபனாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. For the great day of his wrath has come. இப்போ ஒரு கேள்வி அங்க கேக்குறாரு யோவான், யாரு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின அந்த யோவான், யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். சரி, இயேசு இந்த உலகத்துல 2 முறையாக வரும் பொழுது இந்த உலகம் எப்பேற்பட்ட பின்விளைவை சந்திக்கும், என்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16:18, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை தெரிஞ்சு வச்சிருந்தா தான் 7 அட்வந்துக்காரனுக்கு உண்மையாகவே ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். வெளிப்படுத்தின விசேஷம் 16:18, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. நல்லா கேளுங்க, சத்தம் வருங்க, இடி முழக்கம் வருங்க, லைட்னிங், தண்டரு, ஷவுட்டிங்ஸ், மின்னல்கள் உண்டாயின, பூமி அதிர்ந்துருமா? இந்த உலகத்துல பூமியில மனுஷன் உண்டானதுல இருந்து இந்த ஏசாமி வர வரைக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி உலகத்துல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எர்த்குவேக். இப்ப சாதாரணமா 5.2, 6.7, 9 வந்தாலே கொலை நடுங்குது. ஏசாமி வர்றப்போ அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உலகத்துல ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்டானதுல பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகிறது. தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்த மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கூடியதா இருந்தது. இயேசுசாமி வர்றதுக்கு முன்பாடி கல்மழை பெய்யுமா? சாதாரண மழை பெஞ்சாலே கொடையை பிடிக்க முடியல. யோசிச்சு பாருங்க,
பெரிய பெரிய கல்லு வானத்திலிருந்து உழுக போதுங்க. ஒரு கல் எவ்வளவு தெரியுமா? டாலண்ட், ஒரு டேலண்ட் எல்லாரும் சொல்றாங்க 60 பவுண்ட் இருக்குமா? 60 பவுண்ட். யோசிச்சு பாருங்க, 60 பவுண்ட் உள்ள இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப அம்மிக்கல்ல எடுத்து நான் உங்க கால்ல போட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அம்மிக்கல்ல தூக்கி அழகா, ஐயா தூங்குறீங்களா, நீங்க நல்லா தூங்குன்னு அம்மிக்கல் எடுத்து டமால்னு உங்க மேல போட்டா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் வந்து கால் உடைஞ்சு போயிடும். பெரிய தாளந்து இருக்கிற இந்த கல் மேல வானத்திலிருந்து யார் மேல விழுந்துச்சா? மனுஷன் மேல விழுந்துச்சு. ஐயா இன்னைக்கு பாவத்தை அறிக்கையிட்டீங்கன்னா இந்த கல் மேல விழுகாது, இயேசுவினுடைய அருள் ஏராளமாய் பெய்யும். சீக்கிரம், இன்னும் ஒரு 4 கேள்வி இருக்குது, அதை முடிக்கணும். வேதம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்பதை குறித்து ஏதாவது தகவல்கள் நமக்கு தருகிறதா? எவ்வளவு சீக்கிரமாயா இயேசுசாமி வர்றாரு, இல்லாட்டி இன்னும் காலம் போகுமா? இதை குறித்து நம்ம வேதம் என்ன சொல்லுது படிக்கலாமா? இப்போ சாதாரணமான ஒரு ஒரு கணக்கு போடலாமா? ஒரு கணக்கு, என்ன கணக்குன்னு சொன்னா, இந்த உலகம் சிருஷ்டிப்புல இருந்து ஆபிரகாம் வரையிலும், நல்லா கேட்டுங்க, 2000 வருஷம், அதை நல்லா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஆபிரகாம்ல இருந்து இயேசுசாமி வரைக்கும் 2000 வருஷம் போயிடுச்சு. இப்ப இயேசுசாமியில இருந்து நம்ம இருக்கிறது வரைக்கும் எவ்வளவு நாள்? இது ஒரு 2000 வருஷம் போச்சு. இந்த உலகம் 6ஆம் நாள்ல சிருஷ்டிக்கப்பட்டது, 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். இது ஒரு சூப்பர் தியரி. இது திருப்பி காமிக்கிறேன், ஆபிரகாம் வந்து நல்ல ஒரு தேவ மனிதன், ஆனா சிருஷ்டிப்பிலிருந்து ஆபிரகாமுக்கு வர்றதுக்கே 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இயேசு கிறிஸ்துல இருந்து நம்ம டைமுக்கு 2000 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க, இனி டைம் இல்லை. அதுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இத படிக்கணும் அப்படின்னு பார்த்தா இதை படிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு சின்ன காரியத்தை செய்யறான். மொத ஆதாம்ல இருந்து ஆபிரகாமு, சரி, அதுக்கு 2, அப்புறம் ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துக்கு 2000, இயேசு கிறிஸ்துல நம்ம 2000, இது 6000 முடிஞ்சோன்னா இன்னொரு 1000 வருடம் அரசாட்சி இருக்க போது. இந்த உலகம் சீக்கிரமா போகாது, இந்த உலகம் நிலை நிற்கவே நிற்காது, அது மிகவும் முக்கியம். சரி, நம்ம தான் கடைசியில இருக்கிறோம் ஐயா, இந்த உலகத்தின் முடிவுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்தின் கடைசி விளிம்புல இருக்கிறோம், கடைசியா கடைசியா இதுதான், இனி காலம் செல்லாது, இயேசு வருவார் என்பதை எப்படி நாம் மனப்பூர்வமாய் பகிரங்கமாய் நம்ப முடியும்? எல்லாரும் வாங்க, 2 பேதுரு 3:3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, இதுதான் கடைசி நாள். உங்களுக்கு தெரியும் கடைசி நாள்ல யார் வருவா? பரியாசக்காரன் வருவான். இன்னைக்கு பரியாசக்காரர் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. தங்கள் சுய இச்சைகளின்படி நடக்கிறாங்களா? நடக்கிறாங்க. எப்படி இயேசு வருவார்னு தெரியும்னா, 4வது வசனத்தை பாருங்க, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்க? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். நல்லா கேட்டுங்க, யோ எங்கயா வர்றாரு அவரு? இவன் பேரு பரியாசக்காரங்க. அவர் வாக்கு தத்தம் எல்லாம் எங்கன்னு கேட்பாங்க. இப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்? ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, நம்ம ஏமாந்து போக வேண்டிய அவசியமே இல்லை தேவ ஜனமே. பிற்காலங்களிலே மனசாட்சியில், இதுதான் பிற்காலம், சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஏங்க, பொய்யருடைய மாயத்தில் இருக்கிற வஞ்சிக்கிற ஆவி பிசாசோட உபதேசத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு கேட்கிறான். பாஸ்டர் தாஸ்குமார் வந்து அருமையான போதனையில காலையில 5 மணிக்கு அழகா பிரசங்கம் இருக்கிறாரு. நீங்க அங்க போனீங்கன்னா, பொய்யன்னா யாரு, வஞ்சிக்கிற ஆவினா யாரு, பிசாசினுடைய உபதேசம் என்ன, இதெல்லாம் அழகாக உங்களுக்கு சொல்றாரு. காலையில 5 மணிக்கே நீங்க போனீங்கன்னா நல்ல அழகான பேய் கதையெல்லாம் சொல்லுவார். ஏன்?
கடைசி காலத்துல இந்த பேய் நிறைய வரும், இந்த பேய்கள் வந்து நிறைய பேர்த்த ஏமாத்தி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் வந்துச்சுன்னா கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்பணும். ஏன் காலையில 5 மணிக்கு பேசுறாரு தெரியுமா? நைட்ல பேய் கதை கேட்டேன்னா நைட்ல தூக்கம் வராது, பயமா இருக்கும். நான் அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் ஒரு பேய் கதை நைட்ல கேட்டுட்டு என் ஒய்ஃப் பக்கத்துல போய் படுத்தா, ஒய்ஃபை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. ஏன்னா பேய் கதை, ஏன்னா அவங்க பார்க்க அழகா தான் இருக்கிறாங்க, பார்க்க அழகா இருந்தாலும் அந்த பேய் கதையை பார்த்தோம்னா ஒருவேளை இது பேயா இருக்குமா அப்படின்னு ஒரு பயம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் காலையில 5 மணிக்கு வச்சிருக்கு. காலையில 5 மணிக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆகவே பொய்யருடைய மாயத்துல வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும், உபதேசங்களுக்கு செவி கொடுக்க கூடாது, பிசாசுகளுடைய உபதேசத்துக்குப்பா. ரெண்டு கேள்வியை படிச்சு முடிக்கணும், வாங்க சீக்கிரமா முடிச்சிடலாம். எப்படியா நமக்கு தெரியும் ஏசாமி சீக்கிரம் வராரு? உண்மையாகவே ஏசாமியினுடைய வருகை அதி விரைவில் இருக்கு, வெகு சீக்கிரமா இருக்கிறது. The coming of Jesus is at hand. எப்படி தெரியும்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நீங்க எல்லாம் உங்க தலைய உயர்த்தும். வேதத்துல நல்லா எழுதிங்க, 3 முக்கியமான அதிகாரம் இருக்குது. எழுதி வச்சுங்க எல்லாரும், பைபிள் பேப்டிசம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி வச்சுங்க. Matthew 24, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 24. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது இயேசு சுவாமி வருவதற்கு முன்பதாக இருக்கிற எல்லா அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் ஹிஸ் செகண்ட் கமிங். புரியுதாமா உங்களுக்கு? மறந்துடாதீங்க. என்ன நல்லா நடக்கும்? Mark 13, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி Luke 21. இப்போ இந்த 3 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, Matthew 24, Mark 13, Luke 21, இவைகளை எல்லாம் நீங்க திரும்ப 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 படிச்சீங்கன்னா, ஏசு சுவாமி எப்படி வருவாரு, இவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், அடையாளங்கள் யாவை என்பது முழுமையா இருக்கு. இப்போ கடைசி முந்தின ஒரு கேள்வி, இயேசு சுவாமி சீக்கிரமா வர்றாரு, அவர் வருகையை குறித்து, அவர் 2 வருகையை குறித்து நான் ஏமாற்றம் அடையாமல் இருக்கும்படி, ஏமாறாத படிக்கு நான் எப்படி ஒரு நிச்சயத்தோடு வாழ முடியும்? ஏசாமியின் வருகையை குறித்து சாத்தான் என்னை வஞ்சித்து போடாத படிக்கு நான் எப்படி அந்த நிச்சயத்தை பெற்றுக் கொள்வது? இது முக்கியம். Matthew 24:27, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஏய், அவர் அங்க வர்றாரு இங்க வர்றாருன்னு சொன்னா போகாதீங்க ஐயா. ரஷ்யால வர்றாரு, பிலிப்பீன்ஸ்ல வர்றாரு, இங்கிலாந்துல வர்றாரு, கேட்கவே கூடாது. நீங்க மின்னல் அடிச்சுன்னா கிழக்குல தோன்ற மின்னல் மேற்கு வரைக்கும் அங்க அழகா பிரகாசிக்கும், அத போலவே இருப்பார். ரகசிய வருகை என்பது கிடையவே கிடையாது. திருடனை போல் வருவேன்னு சொன்னா ரகசியமா இல்ல, எதிர்பாராத வேளையில் வருகிறார். அதுதான் முக்கியம். Esaiah 8:20 பாருங்க, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதத்தின் படி ஒருத்தர் நடக்கணும், சாட்சி ஆகமத்தின் படி கவனிக்கணும், இதன்படி அவங்க சொல்லன்னா அவங்கிட்ட உண்மை இல்லை. ஆகையால் அதோ வனாந்திரத்துல இருக்கிறாருன்னு சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், அரை வீட்டுக்குள் இருக்கிறான்னு சொன்னா நம்பாதிருங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை வாசிச்சு கடைசி கேள்வி முடிக்க போறோம். கடைசி அருமையான ஒரு கேள்வி, இது முக்கியமான ஒரு கேள்வி. ஏசாமி வர்றாரு இல்லைங்க, இவர் வர்றப்போ நான் உண்மையாகவே அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சிருக்கிறது? அவர் வரும் பொழுது நான் ஆயத்தம் தயாரா இருக்கிறேன் என்ற நிலையை அறிந்து புரிந்து உணர்ந்து நான் இப்பொழுது உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு என்ன நிச்சயத்தின் ஒரு சத்தியம் இருக்குது? வாங்க
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். இதை கேட்டுங்க, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஏசாமி வர்றப்போ அப்ப நீங்க யாரும் மனம் திரும்ப முடியாது. இன்னைக்கு ஏசாமிட்ட வரணும். பைபிள் பேப்டிசமல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாம் உங்க பாவத்தோட வாங்க ஏசாமிட்ட. இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தினால் என்ன கழுவும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பேத்த. நீ எவ்வளவு பெரிய பாவி, நீ உலகத்துல எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, வாங்க ஏசாமிட்ட வந்தன்னா உன்னை அவர் புறம்ப தள்ளவே மாட்டார். எப்படி இன்னொரு கேள்வி வந்துச்சு எனக்கே தெரியலையே, சரி இதை முடிச்சிடலாம். சாரி, ஆண்டவர் ஒரு பெரிய அபாயத்தை குறித்து அங்க வந்து எச்சரிக்கை கொடுத்தார். அது என்ன? நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நினைக்காத வேளையில ஏசாமி வர்றாரு, ரெடியாரு ரெடியாரு. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். வாங்க ஏசாமி வர்றப்போ இதெல்லாம் அழிஞ்சிருங்க. குழந்தைகளா, பேப்டிசமல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, அந்த ஐபேடு இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிரு ஏசாமி வர்றப்போ. அன்னைக்கு அழகா பிஎம்டபிள்யூ ஓட்டுறீங்க தானே, அழகான பிஎம்டபிள்யூ. ஏசாமி வர்றப்போ சாரி, எல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு இங்க மூணு அடுக்கு மாடியில் இருக்கிறீங்க தெரியுமா, மூணு அடுக்கு மாடியில இதெல்லாம் அடுக்கடுக்கா கீழே வரும். எத்தனை லட்சம் வச்சிருக்கிறீங்க உங்க பேங்க்ல, எத்தனை லட்சம் வச்சிருக்கிறீங்க, அந்த இதெல்லாம் கருகி சாம்பல் ஆயிரும். கழுத்துல, காதுல, கையில, கால எல்லாம் போட்டுக்கிற தெரியுமா, அந்த தங்கம் எல்லாம் உருகிரும். நீங்க பரலோகத்துக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போவீங்க தெரியுமா, என்ன எடுத்துட்டு போவீங்க தெரியுமா, உங்க ஐபேடை எடுத்துட்டு போக முடியாது, உங்க லேப்டாப் எடுத்துட்டு போக முடியாது. லேடிஸ், 5000 ரூபாய் போட்டு ஹேண்ட்பேக் வாங்கினீங்களே, அதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. சரவணா ஸ்டோர்ஸ்ல போன மாசம் வாங்கின 19000 ரூபாய் பட்டு சேலை வாங்கினீங்கல்ல, அதை ஒன்னும் எடுத்துட்டு போக முடியும். ரொம்ப சாரிங்க. 4 ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினீங்க போன மாசம், ஞாபகம் இருக்குதா, கொரோனாக்கு. எல்லாம் இங்கதான் வச்சுட்டு போகணும். ஏசாமி வர்றப்போ கேரக்டர் மாத்திரம் தான் எடுத்துட்டு போக முடியும். கேரக்டர் கேரக்டர் கேரக்டர், உன்னுடைய குணம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். ஏசாமி சீக்கிரம் வர்றாரு. அந்த நாள் வர்றப்போ வானங்கள் வெந்து அழிந்து, யூதங்கள் அதாவது பூதங்கள் எரிந்து உருகி போயும். ஆகவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அக்காலத்திலே கடைசி வசனம், ஏசாமி வர்றப்ப நம்ம இதைத்தான் சொல்லணும், இவரே நம்முடைய தேவர், இவருக்காக காத்திருந்தையா நாங்க, நாங்க பேப்டிசம்ல கிளாஸ் போனையா, இவர் நம்மளை ரட்சிப்பாரு, இவரே கர்த்தர், இவருக்கு தாயா நான் காத்துட்டு இருந்தேன், இவருக்காகவே காத்திருந்தேன். நாங்க பேப்டிசமல் கிளாஸ் போனோம், கொரோனா டைம்ல 28 நாள் போனோம், இயேசுவாமியை பத்தி நாங்க கத்துக்கிட்டோம், நாங்க ஞான முழுக்கு எடுத்தோம், கொரோனா டைம்ல நாங்க பேப்டிசம் எடுத்தோம். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய இரண்டாம் வருகையின் பொழுது நாம் அவருக்காக ஆயத்தப்பட்டு காத்திருப்போம். God bless every one of you and please tell, this is our King. In Jesus name we pray. Amen. சிறிச்சபையின் சார்பாக போதக ஃப்ரெட்ரிக் அவர்கள் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அவர வேத விளக்கத்தை நமக்கு இரண்டாம் வருகை குறித்து விசை கண்கள் மூடி தலைவணிங்க இருந்தா பஸ்ட்
பாஸ்டர் நீங்க பேசுறது கொஞ்சம் புரியல, ஏதாவது அனௌன்ஸ் பண்ணீங்களா? சாரி ஐ குட் நாட் ஹியர், என்னால எதுவும் கேட்க முடியல. நீங்க வந்து பரலோகத்திலிருந்து பேசுற மாதிரி அவ்வளவு தூரத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் சாட் பண்ணிடுறீங்களா என்ன சொன்னீங்கன்னு? எனக்கு சரியா கேட்கல நீங்க சொன்னது. உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவர், சீக்கிரமா இந்த உலகத்திற்கு இரண்டாம் முறையாய் வருகிறோம். கண்கள் யாவும் அவரை காணும், அவரை கொத்தினவரும் அவரை காண்பார்கள். இந்த உலகத்திலே அநியாயம் செய்கிறவர் அநியாயம் செய்யட்டும், நீதியை செய்கிறவர்கள் நீதியை செய்யட்டும். அவனவனுடைய பலனுக்கு பதில் பலனுக்கு பலன் ஆண்டவர் கொடுக்கும்படியாக வர்றார். ஆண்டவரே, குன்றுகளை பார்த்து மலைகளை பார்த்து எங்கள் மேல வந்து விழுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கில் இருந்து மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாத படிக்க, இன்றைக்கு நாங்கள் பாவிகள், நான் ஒரு பாவி ஐயா, இன்று நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். என் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் அக்கிரமங்களை நீர் மன்னியும், எங்கள் எல்லா குற்றங்களையும் மன்னியும். பேப்டிசமல் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கிற ஒவ்வொருவருடைய பாவம் அக்கிரமம் மீறுதல்கள் மன்னிக்கப்படட்டும், இரத்தத்தினால் தோய்த்து இடும், உம்முடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுத்து விடும் ஐயா. நீதியினாலே எங்களை நீர் சுத்திகரித்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் இப்பொழுதே எங்களை இப்பொழுது சுத்திகரியும். இவரே எங்கள் ராஜா, இவரே எங்கள் தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்ற ஆனந்த களிப்புள்ள பாக்கியத்தோடு நம்பிக்கை நிச்சயத்தை பெற்ற பாக்கியவான்களாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கவும். ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபையை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க கிருபை செய்தரலும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த வேத பாடகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். ஆமென். நன்றி போதகர் ஃப்ரெட்ரிக் அவர்களுக்கும், இந்த வேத பாடத்துல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு வேதமானவர்களுக்கும் மற்றும் திருச்சபை அங்கத்தினர் யாவருக்கு கூட நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட கூட நீங்க தவறாமல் இணைந்து எங்களோட பங்கு பெற்றதுக்காக நன்றி. நாளை தினத்துல இதே நேரத்துல நாம் மீண்டும் சந்திக்க வருகிறோம். ஆகையினால தயவு மறக்க வேண்டாம். இந்த வேலையிலே நாம் அறிவிப்பு கடந்து செல்லலாம். அறிவு பிரதர் எட்வர்ட் அவர்கள் இந்த வேலையிலே அறிவிப்பார். பிரதர் எட்வர்ட், தேங்க்யூ. இந்த நேரத்தை தந்த பாஸ்டருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் தொடர்ந்து இந்த நம்முடைய டாக்டரினல் கிளாஸஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்க, உங்களை அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு வல்லமையா பிரசங்கம் பண்ண பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் அவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ரொம்ப அழகா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மாதிரி ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். அதே போல இரண்டாவது எவ்வளவு முக்கியம், நம்மளாம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அழகா அந்த பவர் பாயிண்ட் மூலம் போட்டு நம்மளாம் ஆயத்தப்படணும் அப்படின்னு. இது ஒரு கிளாஸ் மாதிரி இருந்தது, ஒரு செர்மன் மாதிரி இருந்துச்சு. செர்மன் தான் பண்ணார் அவர். அது பிள்ளைங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். அழகா நிறுத்தி நிதானமா கொஸ்டின் வடிவில் அழகா நமக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு. அதற்கு இந்த குழுவின் சார்பாக அவருக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வல்லமையா பிரசங்கம் பண்றவர் நீங்க. அவர்கள்லாம் பயங்கர பிஸியான ஆளு, பட் இருந்தாலும் நமக்கு நமக்கு வந்து இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கல நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஒரு நல்ல போதகர், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர், உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் இவாஞ்சலிஸ்ட். தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலும் சரி நமக்கு ஆலோசகராக இருந்து எல்லா காரியங்களும் நமக்கு இந்த கூட்டத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போகலாம். என்னன்னாக்க நாளைக்கு இன்னைக்கு உள்ளது என்னன்னாக்க, இந்த கூட்டம் இன்னும் ஒரு 15-20 நிமிஷத்துல இந்த கூட்டம் ஆரம்பிக்கும். போஷோ பிரான்ஸ் அப்படின்ற அந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாரும் உங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க தொடர்ந்து இன்னும் வரணும். ஆட்டுக்குட்டியானவரை உயர்த்துவோம் அப்படின்றதுல பின்பற்றுவோம் இந்த தலைப்புல நமக்கு
வந்து என்னன்னாக்க இந்த பிரான்ஸ்ல நடக்கிற கூட்டம், பிரான்ஸ்ல மாத்திரம் இல்ல, பிரான்ஸு அதே போல காரைக்கால் பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா சபைகளும் சேர்ந்து நடத்துற கூட்டம் இன்டர்நேஷனல் கூட்டம். நம்ம உங்களுக்கு வார வாரம் புது புது நாடுகள்ல புது புது கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம், உங்க தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்க வரணும். எவ்வளவு நம்ம ஒற்றுமையா வந்து இந்த சத்தியங்களை நம்ம படிக்கிறோம்னு நமக்கு தெரியும். எல்லாரையும் நீங்க தொடர்ந்து கூட்டிட்டு வாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு கேள்விகள் இந்த கூட்டம் வந்து இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாள்ல இந்த கூட்டம் முடிஞ்சிடும், உங்களுக்கு சனிக்கிழமையோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகும் நமக்கு இருக்கும் இந்த கூட்டம் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள். நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி சனிக்கிழமை 28th டாக்டரின் முடியுது, அதுக்கு பிறகு ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படின்ட்டு மூணு நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கிறோம். உங்களுக்கு கேள்விகள் என்னெல்லாம் இவ்வளவு நாளைக்கு நீங்க படிச்சிருந்தீங்களோ அதை நம்ம பிரிச்சிருக்கிறோம். பத்து பத்து டாக்டரின், முதல்ல ஒரு பத்து நாள் ஒரு நாளைக்கு, அப்புறம் ஒரு பத்து நாள் இன்னொரு நாளைக்கு, அப்புறம் ஒரு எட்டு நாள் இன்னொரு டாக்டரின் இன்னொரு செக்ஷனா, அப்படி மூணு செக்ஷனா வச்சிருக்கிறோம். உங்களுக்கு எந்த கேள்வி இந்த டாக்டரின் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்க என்னன்னாக்க எங்க பாஸ்டர்கள் மூலம் போதகர்கள் மூலம் உங்களுக்கு என்னன்னாக்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால உங்களுக்கு வந்து நேரம் இல்லை, கேள்வி ஒருனால உங்களுக்கு வராம இருக்கலாம், இன்னைக்குள்ள பாடத்துல உள்ள கேள்வி நாளைக்கு வரலாம். ஏன்னா நீங்க இதை பத்தி நீங்க போய் வீட்டுல போய் படிக்க போறீங்க, மற்றபடி இவ்வளவு நாள் படிச்சதுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, இல்ல நிறைய கேள்விகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல நீங்க கேள்வி இன்னைக்கு கேட்க முடியலையே, இன்னைக்கு படிக்க முடியல அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, இந்த 28 டாக்டரின்ஸ்ல அதுக்கு எல்லாத்துக்கும் போதகர் ஃப்ரெட்ரிக் இருக்கிறாங்க, பாஸ்டர் துரைராஜ் அங்கிள் இருக்கிறாங்க, பாஸ்டர் வில்மாட் அங்கிள் இருக்கிறாங்க, பாஸ்டர் பிலிப் அங்கிள் இருக்கிறாங்க, நிறைய போதகர்கள் எல்லாம் பெரிய போதகர் எல்லாம் இதுலாம் நல்லா ஸ்பெஷலிஸ்ட், இதெல்லாம் நல்லா கற்று தேர்ந்தவர்கள், திறமையா பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க, திறமையா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் தயவு செய்து உங்களுடைய கேள்விகளை இன்னைக்குள்ள, இன்னைக்கு பாடத்துல உள்ள சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க பாஸ்டர்ட்ட கேட்கலாம். இன்னைக்கு ரெண்டு கேள்வி வந்திருக்கு, சீக்கிரமா படிச்சிடலாமா? அதனால அதை நீங்க வந்து பாஸ்டர் இருக்கிறாரு, குயிக்கா நம்ம படிச்சுட்டு போயிடலாம். நான் நிறைய நேரத்தை எடுத்துக்க விரும்பல, நீங்க தயவு செய்து அவர்கிட்ட கேளுங்க. இதை முடிச்ச உடனே நம்ம என்னன்னாக்கா அடுத்த மீட்டிங் போக வேண்டியிருக்கு. அதனால நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்தது போல அடுத்த மீட்டிங் நீங்க வாங்க. தேவன் உங்களை நம்ம கேட்ட சத்தியத்தை ததும்பி ஒரு முக்கியமான கேள்வி வந்திருக்குது, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. நான் உண்மையா பாராட்டுறேன் உங்களை. பாஸ்டர், இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்ன? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. முன்னேலுமே நான் உங்களை பாராட்டுறேன். எல்லாரும் சீக்கிரமா லூக்கா 17 வாங்க, சீக்கிரமா பைபிள் எடுக்கணும். பைபிளை எடுக்காம யாரும் பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடாது, அது தப்பு. வேதத்தை எல்லாரும் எடுக்கணும். லூக்கா 17 அதிகாரத்துல 34 வசனத்தை யாராவது ஒரு பேப்டிசமல் கிளாஸ் ஸ்டூடெண்ட் சத்தமா வாசிங்க. ஞான முழுக்கு பெற்றவர்கள் வாசிக்க வேண்டாம், ஞான முழுக்கு பெறுபவர்கள் வாசிங்க. லூக்கா 17:34 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ரெண்டு கேள்வி இருக்கு, பட்டு பட்டு முடிச்சிடலாம். இது முடிச்சோம்னா பாஸ்டர் தாஸ்குமார் பேசுறாரு, சீக்கிரமா நம்ம போனாங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க, அன்மியூட் பண்ண முடியுமா? அன்மியூட் பண்ண முடியுமா? ஜெயராஜ் மக வாசிங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க, வாசிங்க சீக்கிரமா. லூக்கா 17:34 சீக்கிரமா வாசிங்க. I tell you, in that night there shall be two men in one bed, the one shall be taken and the other shall be left. நல்லா கேட்டுங்க. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். In that night, எத்தனை பெட்டு? ஒரு பெட்டு. ஒரு பெட்ல ரெண்டு பேர் படுத்திருக்கிறாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். என்ன அர்த்தம்? மூணு வகையான வசனம் இங்க இருக்குது. இந்த மூணு வசனத்தையும் வாசிக்கிறேன், அதுல மூன்று கேட்டகரி இருக்குது, சீக்கிரமா படிச்சிடலாம். 35 வாசிக்கிறேன். திரிகை திரிக்கிற ரெண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். மூணாவது 36 வசனம், வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மொத போய் பார்த்தீங்கன்னா ராத்திரியில ஒரு படுக்கையில ரெண்டு பேர் படுத்திருக்கிறாங்க,
ரொம்ப முக்கியம். படுக்கையில என்ன செய்வோம் நம்ம? படுக்கையில படுப்போம். படுக்கை என்று சொன்னால் தூக்கம், அயர்ந்த நித்திரை என்று அர்த்தம். வேதத்துல நித்திரை என்றால் எதை குறிக்கிறது சொல்லுங்க? நித்திரைனா எதை குறிக்குது? மரணத்தை குறிக்குது. இங்க படுக்கைனா என்னது? படுக்கைனா கிரேவியார்ட்ல ரெண்டு பேர் படுத்திருக்கிறான். ரெண்டு பேரும் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. யார் ரெண்டு பேரு? ஒருத்தர் நீதிமான், இன்னொருத்தர் அநீதிமான். நன்மை செய்கிறவன் ஒருவன் மரிச்சிருக்கிறாரு, ஆனா ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் இருக்கிறாங்க, ஒரே கல்றையில தான் அடக்கம் பண்ணப்படுவாங்க. நல்லவனுக்கெல்லாம் ஒரு கல்றை, கெட்டவனுக்கு இன்னொரு கல்றை. நீ நல்லவனா இருந்தாலும் சில்லறையா இருந்தாலும் ஒரே கல்றை தான் எல்லாத்துக்கும். அப்போ நல்லவனா இருந்தாலும் தீயவனா இருந்தாலும் ஒரே கல்லறையில் நீ அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் இயேசு வர்றப்போ படுக்கை என்கிற இந்த கல்லறையில் ராத்திரியில் நித்திரை என்று சொல்லக்கூடிய இந்த மரணத்துக்குள்ளாகி நீ அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் நீ நீதிமானாக இருந்தால் நீ வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவாய். நீ நீதி இல்லாமல் தீமையோடு அநீதியோடு நீ மரணத்திற்குள்ளாக இருந்தால் நீ அங்கேயே இருப்ப. அதுதான் அர்த்தம். மரித்தவர்களில் இரண்டு சாரார், ஒன்னு தீமை இன்னொன்னு நன்மை. அதை குறித்து சொல்ற வசனம் தான் இது, படுக்கை மரணம். ரெண்டாவது, திரிகை திரிக்கிற ரெண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ரெண்டு பேரும் மாவாட்டுறாங்க. ஸ்திரீ என்ன செய்யறாங்க? ஸ்திரீகள் ஒருத்தி வந்து திரிகை திரிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? மில்லுக்கு போய் மாவாட்டுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்லயும் பக்கத்து வீட்லயும் போய் ரெண்டு பேரும் மாவாட்ட போறாங்க. ஒரு அம்மா தோசை மாவு ஆட்டிட்டு இருக்கிறப்பவே மேல போயிருச்சான், இன்னொரு அம்மா இங்கே இருக்குதான். அதான் அர்த்தம் கிடையாது. ஸ்திரீனா என்ன அர்த்தம்? ஸ்திரீனா சபை. இங்க எத்தனை வகையான சபை இருக்கு? ரெண்டு சபை. ஒன்னு உண்மையான சபை, இன்னொன்னு பொய்யான சபை. எதை வந்து அவங்க திரியை திரிக்கிறாங்க, மாவாட்டுறாங்கன்னா வேதம். ரெண்டு ஸ்திரீ, ரெண்டு சபை வேதத்தை திரிகையா திரிக்கிறாங்க. உண்மையான சபையும் பைபிள படிக்குது, பொய்யான சபையும் பைபிள படிக்குது. யாரு மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படுவாள்? உண்மையான சபை மாத்திரம் தான் திரிகை திரிக்கிற அந்த ஸ்திரீ. ரெண்டு ஸ்திரீல உண்மையான மெய்யான சபைதான் ஏற்றுக்கொள்ளப்படுவார். அப்படின்னா முத கேட்டகரி ரெண்டு பேரு செத்துட்டாங்க, நல்லவனும் கெட்டவனும். அதுல கெட்டவன் அப்படியே படுத்திருப்பான் படுக்கையில, இயேசு வர்றப்ப நல்லவன் மாத்திரம்தான் உயிரோடு இருந்திருப்பான். மூணாவது இன்னொரு கேட்டகரி, 36, வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எதை குறிக்குது? உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. யாரு உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு கேட்டகரி? நீதிமான் ஒருவன், அநீதிமான் இன்னொருவன். முதல் கேட்டகரி மரித்த கேட்டகரி, மரித்தோரில் ரெண்டு பேர் நீதிமான் அநீதிமான். அடுத்தது ஆண்டவருடைய சபை என்று ஸ்திரீயால் அடையாளம் கொள்ளப்பட்ட ரெண்டு ஸ்திரீ, பொய்யான ஸ்திரீ மெய்யான ஸ்திரீ, அதுல ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ளப்படுவாள். மூன்றாவது, வயல்ல யார் இருப்பா சொல்லுங்க? வயல்ல யார் இருப்பா? உயிரோடு இருக்கிறவங்க தான் வயல்ல இருப்பாங்க. இன்னைக்கு வயல்ல போய் பாத்தீங்கன்னா உழுதுட்டு இருக்கிறது யாரு? உயிரோடு இருக்கிறவங்க. அப்ப இயேசு வர்றப்போ ரெண்டு பேரு வயல் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் நீதிமானு, இன்னொருத்தர் அதிவிமான் அநீதிமான். உயிரோடு இருக்கிற ரெண்டு குரூப்ல ஒருத்தர் மேல போவாரு. அப்ப இந்த மூணு வசனம், 34, 35, 36 மூணு வசனத்துல ஃபர்ஸ்ட் கேட்டகரி மரித்தவர்களில் இரண்டு சாரார், நீதிமான் உயிரோடு எழுப்பப்படுவார். ரெண்டாவது உண்மையான சபை, மூன்றாவது உயிரோடு இருக்கிறவர்கள். பாஸ்டர் தாஸ்குமார் பேசுறாரு, நான் உடனே போய் ஆகணும். ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா எங்க அப்பா அங்க இருக்கிறாரு, நீங்க தயவுசெய்து நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம், சரிங்களா? நான் உடனே போய் தாஸ்குமார் மீட்டிங் ஆரம்பிக்கணும். நன்றி, வணக்கம். God bless you. Thank you, Pastor Frederick. இதுவரை நாம பாஸ்டர் வணக்கம் பிரான்ச்சுக்கு அந்த கூட்டத்துக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டும். ஆகினால மேற்கொண்டு வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் நம்ம வாட்ஸ்அப் தொடர்ந்து இருக்கிறோம், பைபிள் ஸ்டூடெண்ட்.